நமசிவாய. வருகிற வியாழக்கிழமை 2ஆம் தேதி பிரதோஷம். பிரதோஷத்திலே வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா வியாழக்கிழமை பிரதோஷம் மிக மிக விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த வியாழக்கிழமை பிரதோஷத்தை பெரிய அளவில் வந்து தெரியாத காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம அதை விட சனி பிரதோஷத்தையும் செவ்வாய் பிரதோஷத்தையும் ரொம்ப ரொம்ப, அதே மாதிரி சோமவார பிரதோஷத்தையும் ரொம்ப அதிகமாக கொண்டாட தொடங்கிவிட்டோம். அந்த காரணத்தினால் பெரிதாக வந்து இந்த குருவார பிரதோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து அதோடைய ஒரு மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியல. இருக்கிறதுலேயே வந்து அதிகப்படியான ஒரு மகத்துவம் கொண்டு வந்து குருவார பிரதோஷம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சிவபெருமானை தான் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் குருவுடைய ஒரு அதிபதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்றால் நாராயணனை சொல்லுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே வந்து குருவுக்குண்டான அதிபதி விதிகளாகத்தான் வந்து கருதப்பட வேண்டும். அப்போ இந்த ஒரு நாளிலே என்ன செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, உண்மையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த குருவார பிரதோஷத்தில் செய்வது வந்து எல்லா விதத்திலையும், அதாவது குரு அருள் அப்படிங்கிற மாதிரியான முறை, செல்வம் சேருவதற்கு, வீட்டில் சுபிக்ஷம் சேருவதற்கு, எல்லா வித சந்தோஷங்களும் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான முறை, அதே மாதிரி வந்து சில பேர் வந்து பார்த்தோம்னா திருமணம் ரீதியான ஒரு விஷயத்திற்கு பார்த்தோம்னா குருவார பிரதோஷத்தில் சில பர்டிகுலரான பரிகார முறைகள் செய்வார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளிலே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு பிரதோஷ வழிபாடு அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பதிவு கொடுத்தோம்னா எந்த நேரத்தில் செய்யணும், காலையிலேயே சாயந்தரமானு கேட்குறாங்க. அது வந்து காமெடியாக கேட்குறாங்களா இல்லை சீரியஸான்னு தெரியல. பிரதோஷம் அப்படின்னா உங்களுக்கு மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பும் 1.5 மணி நேரத்திற்கு பின்பும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரதோஷ நேரத்தில் வந்து பிரதோஷ காலங்கள் வந்து பார்த்தோம்னா நீண்டும் இருக்கும், சிலது வந்து சுருங்கியும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முகூர்த்த நேரம் இருந்தாலும் அதோடைய ஒரு எனர்ஜி அப்படிங்கிற மாதிரியான லெவலில் பிரதோஷ முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் வந்து கொஞ்சம் நீண்டும் இருக்கும். அப்படி பார்க்கையில் வந்து இந்த ஒரு பிரதோஷ நாளில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 5.5 மணியிலிருந்து ஒரு 8.5 மணி வரைக்குமே கிட்டத்தட்ட பூஜைகள் செய்யலாம். ரொம்ப நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது. வெளிநாடு வாழ் அன்பர்கள் எல்லாருமே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரத்திற்கு பிறகும் 1.5 மணி நேரத்துக்கு முன்பும் நீங்கள் வந்து செய்வது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். பொதுவாகவே வந்து நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சிவன் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவோம். உங்களால் வந்து இந்த சின்ன சிவலிங்கம் ஏதாவது வைத்திருந்தீர்கள் வீட்டில், அதாவது பர்டிகுலராக வந்து ஸ்படிகலிங்கம் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது மாதிரி வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதுக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யலாம். இந்த நாளிலே நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுங்கிறது வந்து மஞ்சள் அபிஷேகம் செய்வது, மஞ்சளை வந்து நீரில் கலைத்து குழைத்து அபிஷேகம் செய்விப்பது அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அப்படி அபிஷேகம் செய்யும் பொழுதெல்லாம் நமசிவாய மந்திரம் சொல்லிக்கொண்டே செய்யுங்கள். வழக்கம் போல தான் முன்பே வந்து நீங்கள் வந்து ஒரு மேட் போட்டு உட்காந்துக்கிறது, மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு அருகம்புல் வைத்து ஓங்கம் கணபதி நம மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டியது, என்ன விஷயத்திற்காக செய்கிறீர்கள் இந்த பூஜையை, உங்களுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயம். நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். பிரதோஷ நாளை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய அன்பை அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது வந்து அவருக்கே தெரியும். இதில் முக்கியமாக நம்ம வந்து ஏதாவது தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக கேட்பது வந்து அது கூட பரவாயில்ல. அட் த சேம் டைம் நம்ம வந்து கடன் தீரணும், பிரச்சனை தீரணும், இந்த மாதிரியான நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லாதீர்கள். பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத விட நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், கடன் தீர வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் எனக்கு பணம் அதிகமாக சேர வேண்டும், பணம் சேர்ந்தாலே நம்ம வந்து கடன் தீர்ந்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் பொதுவாகவே, அதாவது பிரதோஷம் அப்படிங்கிறது கிடையாது, பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்கும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான பலன் கண்டிப்பான முறையிலே எப்பவுமே. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து வில்வம் தேவை, வில்வத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகார முறையை, அதாவது குருவுக்குண்டான விஷயங்கள், அந்த விஷயங்களை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு சொல்கிறத விட என்னுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% லைஃப் என்ஹான்சிங் மெத்தட்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த பரிகாரம்ங்கிற வார்த்தையை நான் வந்து உபயோகிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். எல்லாமே லைஃப் என்ஹான்சிங் மெத்தட்ஸாக தான் மோஸ்ட்லி கொடுக்குறது. அது மாதிரியான ஒரு லைஃப் என்ஹான்சிங் மெத்தட் தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்புறுவதற்கான விஷயம் தான் இது. ஸோ நீங்கள் 3 மஞ்சள் மஞ்சள் கலரில் நல்ல மஞ்சளாக இருக்கக்கூடிய எலுமிச்சை வாங்கி கொள்ள வேண்டியது. அந்த 3 எலுமிச்சையும் நீங்கள் இன்று தான் வாங்க வேண்டும். வீட்டில் ஏற்கனவே இருக்க எடுத்துக்கலாமா, என் வீட்டு செடியில் இருக்க எடுத்துக்கலாமா, அதெல்லாம் தவறுங்கள். 3 வாங்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ ரூபான்னு கேட்காம வாங்கணும், 3 எடுக்கணும். அது நீங்கள் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளூ கலர் பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரியான ஒரு விஷயமாக
நீங்கள் வந்து உங்களுக்கு வெண்கடுகு கொஞ்சம் வெண் தேவைப்படும். அந்த வெண்கடையை கொஞ்சம் எடுத்து ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சங்கல்பம் எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா, உங்களுக்கு இந்த கணபதி பூஜை முடிஞ்சு சங்கல்பம் முடிஞ்சு உங்களால் வந்து அபிஷேகம் செய்ய முடிஞ்சு. அபிஷேகம் எங்கள் எங்கள் வீட்டில் சிவன் ஃபோட்டோவே இல்லை, சிவன் லிங்கமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விளக்கு, நெய் விளக்கை மஞ்சள் திரி போட்டு ஏற்றி வைத்து அதை சிவனாக பாவித்து அதற்கு அந்த வில்வ அபிஷேகம் செய்யுங்கள். அதாவது வில்வ அர்ச்சனை மாதிரி. அர்ச்சனை செய்வதற்குண்டான மந்திரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சாட்சர பிரயோக மந்திரம் தான் நீங்கள் சொல்ல போகிறீர்கள். இது எவ்வளவு முறை சொல்ல வேண்டும் என்றால் 309 முறை. 309 டைம்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக, அதாவது இந்த 309 முறை இந்த நாளில் சொல்லுவதனாலேயே சித்தி பெற்று விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரம் இது. ஓம் ஸ்ரீம் சிவய நம ஓம். ஓம் ஸ்ரீம் SHREEM ஸ்ரீம் சிவய நம ஓம். ஓம் ஸ்ரீம் சிவய நம ஓம். இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தினை நீங்கள் 309 முறை சொல்லி அந்த அர்ச்சிக்க வேண்டியது, அர்ச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விட வேண்டியது சங்கல்பம் எல்லாம் முடிந்ததுக்கப்புறம். இந்த எல்லோ கலர் இந்த விஷயத்தை நீங்கள் செய்வதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை வாங்குறீங்களே, அந்த எலுமிச்சையில் நீங்கள் வந்து பெண் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பெண்ணில் வந்து சிவலிங்கம் வரைய வேண்டியது. நந்தியெல்லாம் வரைய வேண்டாம், சிவலிங்கம் மட்டும்தான். சிவலிங்கம் வரைந்து விட வேண்டியது. ஒரு இலையிலேயோ தட்டிலேயோ வைத்து விட வேண்டியது. கைகளை அது மேல் வைத்து கொள்ள வேண்டியது. கைகளை அதன் மேல் வைத்துக்கொண்டு அந்த சங்கல்பம் செய்யும்பொழுது அந்த கைகளை அது மேல் வைத்துக் கொள்ள வேண்டியது. வைத்துக் கொண்டு விட்டு சங்கல்பம் செய்து விட வேண்டியது. இந்த ஒரு விஷயத்திற்காக செய்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வில்வத்தை போட்டு, உங்களால் வில்வம் இருந்ததுன்னா வில்வத்தை போடுங்க. வில்வம் இல்லைனா நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து போடுங்க. அது வந்து இன்னும் விசேஷம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அர்ச்சிக்கிறது அப்படின்னு ஓம் ஸ்ரீம் சிவே நம ஓம் சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்வது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். முடிந்த பிறகு பின்பும் நீங்கள் வந்து அந்த மூன்று எலுமிச்சையில் உங்களுடைய கைகள், வலது கைகள், வலது கை பட்டா போதும். இது நீங்கள் குறுக்கால வைக்கணுமா நெடுக்கால வைக்கணுமாங்கிற கேள்விகள்லாம் இடமில்லை. மூன்று உங்களுக்கு என்ன வசதியோ அது மாதிரி வைங்க. அதை நீங்கள் நேராக வச்சிங்கன்னா தான் உங்களுடைய கைகள் வந்து, வலது கை வந்து அதன் மேல் வைக்க முடியும். அது மூன்றிலும் வரைந்திருக்கக்கூடியதில் அது மேல் கை வைத்துக் கொள்ளுங்கள். கை வைத்து கொண்டு மூன்றிலுமே வரைய வேண்டும். மூன்றிலுமே வரைந்து அதில் கை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்து முடித்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் செய்து விடுங்கள். அவ்வளோதான். அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே எடுத்து ஒன்று வந்து பூஜா ரூமில் வச்சிடுறீங்க, ஒன்று உங்களுடைய கேஷ் பாக்ஸு ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்ததுன்னா அதில் ஒன்று வச்சிடுறீங்க. நாலெல்லாம் இல்லை, இதில் மூணு தான் கணக்கு. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடித்து விடுகிறீர்கள். அவ்வளவுதான். அதாவது உங்களுடைய மந்திர பிரயோகம் வந்து முழுமையாக இந்த ஒரு எலுமிச்சையில் போய் சேர்ந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படி பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விளக்கு அப்படி அல்லது சிவலிங்கம் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முன்னமே இதில் வைத்திருக்கிறீர்கள். அந்த விளக்காக வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாலேயே இந்த வந்து எலுமிச்சையை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து அர்ச்சிக்கும் பொழுது அந்த வில்வம் வந்து அந்த எலுமிச்சை மேலேயும் பட வேண்டும். அந்த மாதிரியான ஒரு முறையாக தான் அர்ச்சிக்கிறீங்க, ஓம் ஸ்ரீம் சிவயம் ஓம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். எப்படி வந்து அலங்கே சிவ நம சிவாய நம சொல்லியிருந்தோம், அதை வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள், என்னை பார்க்க வரக்கூடிய எல்லா நண்பர்களுமே சொல்கிறாங்க, ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியாக அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு சிவய நம மந்திரம், ஓம் ஸ்ரீம் சிவய நம மந்திரம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு நாளிலே வெண்கடுகு தூபம் யார் வீட்டில் போடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விட தரித்திரங்களும் பீடைகளும் தீய சக்திகளும் துன்பங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை முடித்து விட்டு என்ன பண்ணுங்கன்னா, தூபதீபம் காட்டுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா வெண்கடுகை எடுத்து நீங்கள் வந்து தூபம் போட்டு விடுகிறீர்கள். அதுக்கப்புறம் தீபம், அதாவது தீபம் ஜென்ரலாக காட்டுற மாதிரி தீபம் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் நிவேதனம், நிவேதனம் செய்து முடித்து விட்டு நமஸ்காரம் செஞ்சிடலாம். நிவேதனம் வந்து கண்டிப்பான முறையில் ஏதாவது செய்யணும். நம்ம வந்து எலுமிச்சமயத்தை வச்சுட்டு அதில் நம்ம மட்டும் ஒன்று சாப்பிட்டுட்டு சாமி காசை காட்டிட்டு ஒன்று கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. அதனால் ஏதாவது பொங்கலோ அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயமோ, திராட்சை கற்கண்டெல்லாம் வைக்க முடிஞ்சதுன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வைக்க முடியும் அப்படின்றதுனா அப்படி வைக்கலாம். இல்லைன்னா வெண்பொங்கல் வைப்பது நல்ல ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது மாதிரி வைத்து இந்த பூஜையை முடித்து விட வேண்டியது. இந்த பூஜையை முடிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு விளக்கு இருந்தால் போதுமானது. அந்த நெய் விளக்காக இருக்கட்டும், மஞ்சள் திரி போட்டு விடுங்கள். அதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று எடுத்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த எலுமிச்சையை குடிக்க வேண்டியது, வேறு யாரும் இதை குடிக்கக்கூடாது. இது முடித்து விட்டு பாருங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலன் வந்து, அற்புதமான ஒரு பலன் வந்து உடனடியாக இருக்கிறேன். இந்த ஓம் ஸ்ரீம் நம சிவே நம மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே உங்கள் உடம்புல வந்து அற்புதமான ஒரு வைப்ரேஷன் தெரியும். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரப்போகிறது அப்படின்றது. எவ்வளவு ஒரு மன பக்தியுடன் நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதோடைய ஒரு வைப்ரேஷன் வந்து உடனடியாகவே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் பஞ்சாட்சர பிரயோகம் இது. இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். அதே மாதிரி இந்த வந்து சில பேர் வந்து இந்த லெமனை எவ்வளோ நாள் வச்சிருக்கணும்னு கேட்பாங்க. நம்ம கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து லெமன் வச்சோம்னா எவ்வளோ நாள் வச்சிருப்போம், அது மாதிரியான ஒரு விஷயம் தான். அது காய்ந்து சில பேர்லாம், இப்போ நான்லாம் வச்சிருக்கிற ஒரு சில எலுமிச்சைகள்லாம் வந்து பார்த்தோம்னா வருடக்கடத்தில் வைத்திருப்போம், காய்ந்து தான் இருக்கும், அப்படியே வைத்திருப்போம். அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ நாள் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டுவிட வேண்டியதான். நம சிவாயம்.